ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பானிபூரி வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆயில் 1 டேபிள்ஸ்பூன், குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து சால்ட்டு தேவையான அளவு. இது வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் 1/4 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்சிங்கை வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாவெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மைதா மாவு, கோதுமை மாவு. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொன்னோம் எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் அதில் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சோடா மாவு, சோடா மாவு கம்பல்சரி போடணும். போட்டிங்கன்னா தான் அந்த புஸ்ஸுன்னு வரும் பூரி. ஸோ அதுக்காக 1 டேபிள்ஸ்பூனில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மிக்சிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகவே பசைங்க. அப்புறம் போக போக நம்ம சோடா மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து அது இலகி வரும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் கையிலலாம் ஒட்டக்கூடாது. சுத்தமாக மாவு வந்து ஒட்டக்கூடாது. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அது மேலே இப்படி தடவிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மேலேயும் ஆயில் தடவிட்டு ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு காற்று போகாத மாதிரி வைக்கணும். ஸோ இது ஆறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாச்சும் கல் இருந்துச்சுன்னா அந்த கல் அது மேலே வச்சுருங்க. இப்போ வந்து 1/2 ஹவருக்கு அப்படியே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சிங் இது ஸ்டஃபிங்கும் அந்த சட்னியும் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதுக்கு சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 3 பெரிய சைஸு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆன்ச்சூர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன், புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அந்த 1/2 ஹவருக்கு முன்னாடியே புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம், இது வந்து டேட்ஸ். இதெல்லாம் எடுத்துட்டு கொட்டெல்லாம் எடுத்துட்டு டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி வந்து 1 துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த மிக்சிங் இதில் மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ புளியை வந்து நீங்கள் கரைச்சி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க. எப்படின்னா நம்ம வடிகட்டிட போகிறோம் ஃபைனலாக, அதனால நான் வந்து புளியை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு, புளியை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. புளியில் வந்து கொட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொட்டை இருக்கிற புளியாக இருந்தால் புளியை கரைச்சி அந்த தண்ணியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சூப்பராக அரைச்சிட்டு வந்துட்டேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்க ஆம்சூர் பவுடர் போட்டதுனால செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 1 சொம்பு தண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குண்டான் வச்சு ஃபில்டர் வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது 1/2 ஹவருக்கு அப்புறம் மாவு இப்படி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கோங்க, கையில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்படி ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து 2 நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சின்னதாக தரட்டுறது, அதனால் நான் வந்து 2 or 3 கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த த்ரீ பீசஸில் இந்த ஒன் பீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பீஸை வந்து தட்டு போட்டு மூடி அதே மாதிரி ப்ரொசீஜர் எப்படி கல் வச்சு மூடணுமோ அதே மாதிரியே மூடிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, பூரி கட்டியை வச்சு நார்மலாக நம்ம பூரி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரியே திரட்டிக்கலாம். உங்களுக்கு வேணால் டஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு டஸ்டிங்க்கு தேவைப்படலை, ஏன்னா இதுவே கரெக்டாக இருக்குது தண்ணிலாம், அதனால் எனக்கு வந்து தேவைப்படலை. ஸோ எல்லா சைடும் நல்லா திரட்டிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈவனாக நல்லா வந்து திரட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக திரட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வச்சு நல்லா வந்து கட் பண்ணிக்கிறேன் எல்லா பீசஸையும். ஸோ இந்த சைஸுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற மாவை எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே திரட்டி அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் இந்த பூரியெல்லாம் ஃபஸ்ட்டு திரட்டி எடுத்துடலாம், பீசஸ் வரைக்கும் தனியாக வந்துடும். ஸோ இப்போ எல்லா மாவையும் எல்லா பூரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு பூரியாக எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ போட்டவுடனே பூரி பாருங்கள் புஸ்ஸுன்னு மேலே வருது. ஸோ அந்தளவுக்கு வரணும், மேலே வந்து இது போட்டுட்டே இருங்க, எண்ணெயை வந்து எடுத்து ஊத்திட்டே இருங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பூரியை ஆட் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உப்பி வந்த பூரி, ஒரு பூரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பூரியை ஆட் பண்ணுங்க. ஸோ மேலே வந்ததுக்கு அப்புறமா ஸோ சூப்பரா நல்லா அப்படியே பூரியெல்லாம் உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பூரியை ஆட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு பூரியாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி ஒரு ஒரு பூரியாக ஆட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து இந்த நாலு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூரியை வந்து எடுத்துடலாம். ஸோ நான் வந்து இந்த மூணு பூரியை எடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இதே மாதிரியே எல்லா பூரியும் டபுள் சைட் ப்ரௌனிஷ் வந்தவுடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பூரியெல்லாம் சுட்டு ரெடியாக இருக்குது, அது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கறி லீவ்ஸ் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதிலே வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஞ்சூர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ போதும், ஏன்னா நம்ம அந்த சட்னிலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்சூர் போட்டு வந்து செம்மையாக ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஸோ கையிலையே நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாரி, நான் வந்து ஆன்சூர் பவுடர் யூஸ் பண்ணல, நான் வந்து சாட் மசாலா யூஸ் பண்ணுறேன். எவரெஸ்ட் சாட் மசாலா இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக மசாலா வந்து ரெடியாகிருக்கு. நீங்கள் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சட்னிலையும் உப்பு இருக்கும், பூரிலையும் உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து உப்பு ஆட் பண்ணல. சாட் மசாலாலையும் கொஞ்சம் வந்து உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு, பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பூரி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. ஸோ சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். ஆயில் வந்து ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கூலாக இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னோடய பூரி வந்து ரொம்ப குட்டி பூரி, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக மசாலாவை அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பெரிய சைஸ் பூரியாக திரட்டிக்கோங்க, நான் உங்களுக்கு பெரிய சைஸ் பூரியோ எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஸோ பூரியை
ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக சவுண்டு கேட்குதா? ஸோ இப்போ நம்ம மசாலாவை அதில் பண்ணிடலாம், ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ என்னோட பூரி வந்து குட்டி பூரின்றதுனால நான் வந்து சின்ன கிண்ணத்துலேயே வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய பூரினா பெரிய கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பானிபூரி சட்னியை அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன், அந்த தண்ணியை. ஸோ செம சூப்பராக பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி முங்கி எடுத்து. ஸோ இப்போ நான் வந்து இந்த பெரிய கிண்ணத்தை வச்சு கட் பண்ணுறேன். ஸோ பெரிய சைஸு பூரிக்கு. ஸோ சைஸ் வந்து உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால் பெரிய சைஸ் பூரி கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த பெரிய சைஸ் பூரி கட் பண்ணலையா, அதை வந்து பொறிச்சு எடுத்துட்டு அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸ் பூரினா தான் கரெக்டாக இருக்கும், அது ஹேமந்தோ சாப்பிடுவான்றதுனால அந்த குட்டி சைஸ் பூரி பண்ணியிருந்தேன். இது வந்து பெரிய சைஸ் பூரி, நம்மளுக்கு நம்மலாம் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து சட்னி. ஸோ பெரிய சைஸ் பூரியும் பண்ணலாம், குட்டி சைஸ் பூரியும் பண்ணலாம். ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த பானிபூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் நேம் ஏமன்ஸ் விஷன், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.